உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போகிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருடமாக எதை செஞ்சும் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் சொல்கிறீங்க பயங்கர புத்திசாலி, எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஆளுன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இருந்தேன் ஒரு காலம், அது இப்போ என்னால் முடியலை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டீங்க. அது உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால தவிர அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஒரு புத்திசாலிகள் சில நேரங்கள் தான் புத்திசாலி இல்லாமல் தெரிவாங்க, அவ்வளோதான் தவிர. ஆனால் நேரம் காலம் மாறும் பொழுது அவங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளியில் வந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்கீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நேரம் மாறக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வருது. அது எப்போ வருது அப்படின்னா இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வருது. இந்த 9ஆம் இடத்துல வக்கரமான ரொம்ப முக்கியமான இடம். 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாங்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த பாங்கியம்னா என்ன முதல்ல அப்படின்னா, தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் நடப்பதான் பாக்கியம். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணமே நடக்கலை. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக நிறைய பொண்ணு பார்த்துட்டோம், நிறைய பையன் பார்த்துட்டோம், நான் வரேன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. நாங்கள் ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொன்னால் அவங்க வேணான்றாங்க, அவங்க ஃபோன் பண்ணி எங்களை கேட்கும்போது எங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே போயிட்டுருக்கு. எப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகும்னு தெரில, என் பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு தெரில நிலை தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ இருந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வில் வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது. நிறைய கன்னிராசி அன்பர்கள் குழந்தை பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நாங்கள் எல்லாமே இழந்துட்டோம், ஒரு நிம்மதியே இல்லை எங்கள் லைஃப்பில், எல்லாம் எங்கேயும் போக முடியல, எங்கே போனாலும் அவமானங்கள் அதிகமாக இருக்குது, எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட போகணுமான்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது, ஏதாவது யாராவது கேட்டுருவாங்களோட வருத்தம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய மனைவி அதுக்கு மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு நிலை கண்டிப்பாக அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு நிலையை இந்த கண்டிப்பாக குரு பகவான் வக்கர கதியில் கண்டிப்பாக கொடுப்பார். ட்ரீட்மெண்ட் எடுங்க, இந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக கிடச்சிரும், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரை விட ஒரு 3 டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி நீங்கள் அதில் எந்த டாக்டர் பார்த்தா நல்லது அப்படின்னு முடிவெடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கர கதி காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பெயர் புகழ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு ஒர்க்கு இன்றைக்கி அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் கிடைக்கக்கூடிய நிலை. நான் முதலே சொன்ன மாதிரி பாக்கியம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருந்தேன். அந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க, இந்த காலகட்டத்தில் தான் இடம் வாங்க முடியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லா நேரத்துலேயும் நடக்குமானா சில நேரங்கள் நடக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்போ நடக்கணுன்ற ஒரு நிலை இருக்கோ அந்த காலகட்டத்தெல்லாம் எல்லாருக்குமே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி நிலையில் இப்போ ஒரு வீடு வாங்கிறதுக்கான தருணமாகும். நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க எங்கே சார் வீடு வாங்குறது, வீடு வாங்குறதுலாம் வாய்ப்பே இல்லை சார்,
சான்ஸே இல்லை, எனக்கெல்லாம் லோன் கிடைக்காது, எனக்கெல்லாம் நான் வந்து லோன் கட்ட முடியாது, பயந்துட்டுருக்கேன் அப்படிலாம் கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு வீடு பார்க்கறதுக்கு போவீங்க, அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வாங்கிறதுக்கான நிலை கண்டிப்பாக வந்தே தீரும். அதுக்கான முயற்சிகள் எதாவது நடக்குது, அதை செய்கிறதுக்கான சூழ்நிலை வருதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. நிறைய பேர் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டுறதுனால நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுமோ. இந்த கன்னிராசின்பதில் இப்போ ஒரு 6 மாதமாக என்ன கேள்விக்கிறேன்னா, நான் ஒரு வீடாவது வாங்கிடுவேனா சார், எனக்கு வீடு வாங்குறதுக்கான யோகா இருக்கா சார் கேட்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது. கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்கள் வீடு வாங்கியே தீர்வாங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த சூழ்நிலை இப்போ இருக்குது, அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி கிடச்சுன்னா வெளியூர் போய் படிங்க, நல்ல படிப்பீங்க, அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சில பேருக்கு வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உண்டு. அந்த வெளிநாடு பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோன் எடுத்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அது தப்பு ஒன்றும் இல்லை. லோன் எடுத்துகிட்டு போங்க, அங்கே போய் நீங்கள் படித்து அங்கேயே ஒரு வேலை கிடச்சி அதை சம்பாதிச்சு அந்த லோனை கட்டிடுவீங்க, பயப்படாதீங்க. சில பேர்லாம் என்னென்னா இல்லை சார் எங்கள் அப்பாவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கு, அதை லோனில் வச்சுட்டு போகணுமா அப்படின்றதுனால சில பேர் என்ன வேண்டாம் அப்படின்னு நிலைக்கு வந்துட்டீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க, ஏன்னா நேரம் சரியில்லை அவ்வளோதான் தவிர நீங்கள் இப்படியே வறந்துட போகிறீங்க அது மாதிரி கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக வெளியூர் நாட்டில் போய் படிங்க, சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போகலாம், அது எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுத்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஒருத்தர் வீசா வாங்கி தரேன்றாரு அதுக்கு பணம் கேட்குறாரு, அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. அது செஞ்சால் நடக்கும், ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும், அதனால் ஒரு விரக்தி வரும், ஐயோ நம்ம தவறான முடிவை எடுத்துட்டோமே. நிறைய பேர் கடன் வாங்கி கொடுத்து நம்ம பண்ணிவிட்டு போயிட்டா வர அங்கே போய் கிடச்சா வேலை கிடச்சா நம்ம கட்டிடலாமே நினச்சிட்ருக்கீங்க, அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கிடைக்கும் டிலே ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது. அப்போ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஆஃபீஸ்லேருந்தே ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அது வெளிநாட்டு போய் நல்லா சம்பாதிப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. நிறைய கன்னிராசி என்பது வெளிநாட்டை தான் இருக்கீங்க, அந்த வெளிநாட்டில் இருந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பயங்கரமான பிரச்சனை சார், நான் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தேன், இப்போ பார்த்திங்கன்னா எனக்கும் என்னுடைய சுப்பீரியருக்கும் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் அங்கே லே ஆஃப் பண்ணக்கூடிய நிலை இருக்குது, சில பேருக்கெலாம் அந்த பிரச்சனை இருக்குது, கம்பெனியும் மூட போகிறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை கிடைக்குமா, நான் அங்கேயே இருப்பேனா, திருப்பி இந்தியா வந்துடுவேனா, நான் இங்கே வீடெல்லாம் வாங்கிட்டேன் செட்டில் ஆகிட்டேன் திருப்பி அங்கெல்லாம் வர முடியாது, வேலை கிடச்சிருமான்னு பயமாக இருக்குது. நிறைய பேர் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் இருக்கவங்களாம் இங்கே வந்து வேலையுடைய நிலை சரியில்லாமல் இருக்குது, வேலையை நிறைய பேர் லே ஆஃப் பண்ண, அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. ஆனால் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நேரம், பயப்படாதீங்க, தைரியமாக நீங்கள் வேலைக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த வேலை ட்ரை பண்ணும்போது என்னென்னா வேறு ஊரில் அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையும் இருக்கீங்க, ஒரு பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் வேலை தேடுங்க, பக்கத்து அடுத்த கண்ட்ரிக்கு எதாவது வேலை ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அங்கே வேறு ஊருக்கு மாறிட்டீங்க, வெளியூருக்கு போயிட்டீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட காலம் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் தந்தாப்பில் தசாபுத்தி தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய கன்னிராசி என்பவர்கள் ராகு திசையில் மாண்டிட்டு நிறைய படாதபாடு பட்டுருக்கீங்க, அதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரக நிலைகள் தான். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.